வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து ஒளிப்பதிவு செய்யும்போது வர இரைச்சலை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போது ஆடாசிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இரைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்லேயே ஒரு ஃபேன் இருக்கும், இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு ஃபேன் இருக்கும், சிபியூ நல்லா ஒரு ஹுஸ்னு ஒரு ஃபேன் சத்தம் போடும், இல்லை நம்ம அறையில் வந்து ஃபேன் இருக்கலாம், பக்கத்தறையில் ஏதாவது பாட்டு போகலாம், இல்லை வந்து சாலையில் பேருந்து போகலாம், அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு அந்த சத்தங்கள்லாம் கூட கேட்கும். அது கேட்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நடுராத்திரிலாம் எழுந்து நம்ம பெரும்பாலும் அதை ரெக்கார்டிங்லாம் பண்ணிங்களா, அது குறைக்கிறதுக்காக நம்ம வந்து நாய்ஸ் டார்ச் அப்படின்னு ஒரு மென்பொருள் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இப்போ அது வந்து ஒரு விர்ச்சுவல் மைக்கை வந்து கிரியேட் பண்ணிடுது. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் நடராசிட்டியில் எப்படி தெரியுது பாருங்கள். ரொம்ப இறைச்சல்லாம் இல்லாமல் என்னோடய குரல் மட்டும் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்கும். அது எப்படி நிறுவுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து ரொம்ப எளிதான ஒரு மென்பொருள். இது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைம் மைக்ரோஃபோன் நாய்ஸ் சப்ரஷன் இன் லினக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு கிட்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதுக்கான ஒரு டியூட்டோரியல் லிங்க்கை நான் போடுறேன். இப்போ இது கிட்டாப்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம டார் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் ஃபோல்டர்லையோ இல்லை வந்து ஒரு பாத்தில் இருக்க ஒரு ஃபோல்டரில் போட்டால் போதும். டாட் லோக்கல் பின் அதில் போட்டுருவாங்க டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறமா ஒரு விர்ச்சுவல் மைக் உருவாக்குறதுக்காக ஒரு சூடோவோட ஒரு கமாண்ட் நம்ம கேப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இயக்கிறோம். இது மூலமாக அதுக்கு வந்து மைக் உருவாக்குறதுக்கான ஒரு பர்மிஷன் கிடைக்குது. அவ்வளோதான். அது முடித்த உடனே நம்ம வந்து இந்த கமாண்ட் டாட் ஸ்லாஷ் லோக்கல் பின் நாய்ஸ் டார்ச் இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஜிஒய் ஒரு அப்ளிகேஷன் கிடைச்சிருது. இதில் இந்த ஃபில்டர் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற மைக்கை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த ஆடியோ செட்டிங்கில் இந்த ஆடியோவில் போயிட்டு இங்கே சவுண்ட் செட்டிங்கன்னு கிளிக் பண்ணால் இந்த விண்டோ வந்துடும். நீங்கள் உங்களுக்கும் வேறு மாதிரி கூட இருக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வழக்கமாக டிஃபால்ட் மைக்ரோஃபோன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இறைச்சல் நிறையவும் சத்தம் நிறையவும் இருக்கும். இது நீங்கள் தெரிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இறைச்சல் இல்லாமல் ரொம்ப தெளிவான ஒரு ஒளிப்பதிவு நடக்கும். இது மூலமாக நீங்கள் வீடியோ பாடங்களை உருவாக்குறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் பகல் நேரங்கள்லேயே நல்லதை நிரூபி பாருங்கள். இதை உருவாக்கின நாய்ஸ் டார்ச். நன்றி.